ப்ரைஸ் லார்ட், ஆண்டவருக்கு மகிமை. காலையிலே உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஒரு வசனம் படிக்கலாம், எண்ணாம் 14:8 கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நாம் கொடுப்பார். கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 12 பேர் கானானை வேவு பார்க்க போனார்கள். மோசே அனுப்பி வச்சார். கோத்திரத்துக்கு ஒருத்தராக போனாங்க. 10 பேர் இம்பாசிபிள், முடியாது, கானானில் இருக்கிறவங்கெல்லாம் ராட்சதர்கள், நாமெல்லாம் அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், நம்மால் கானானை சுதந்திரிக்க முடியா, வேண்டாம் என்று அவளுடைய ஸ்டேட்மெண்ட் முழுக்க நெகட்டிவாக இருந்தது. 2 பேர் யோசுவா காலேப், இருவர் மாத்திரம் சொன்னார்கள், இல்லை, நிச்சயமாய் நாம் கானானை சுதந்திரிக்கலாம், ஆண்டவர் கானானை நமக்கு கொடுப்பார் என்று விசுவாசமாய் பேசினார்கள். அப்பொழுது அவள் சொன்ன வார்த்தை தான் 8 கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால். நீங்களே அந்த இடத்துக்கு பதில் சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருந்தால், கர்த்தர் என் மேல் பிரியமாய் இருந்தால், கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போவார். நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய இடத்துக்கும் உங்களை கொண்டு போவார். நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய வீட்டுக்கும் உங்களை கொண்டு போவார். நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய ஊழியத்துக்கும் உங்களை கொண்டு போவார். நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க செய்வார். கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். சொல்ல விசுவாசமாக சொல்லுங்க, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பார். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நாங்கள் சுதந்திரிப்போம். பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கையை நாங்கள் சுதந்திரிப்போம். பாலும் தேனும் ஓடுகிற சூழ்நிலையை எங்களுக்கு சொந்தமாகும். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கையை தந்து உங்களை உயர்த்துவாராக. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். நல்ல ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தார். யோசுவாவும் காலேபும் அன்னைக்கு அதான் சொன்னாங்க, கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருந்தா பாலந்தேனும் ஓடுற தேசத்தை கொண்டு போய் அந்த தேசத்தை நம்ம கொடுப்பார். இந்த காலையில் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்து எதெல்லாம் அவர்களை கொடுக்க சித்தம் கொண்டிருக்கீங்களோ அதெல்லாம் கொடுத்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். பொறுப்பான கரங்களில் கொடுக்கிறோம். நம்முடைய நாமத்தை உயர்த்தி கொள்ளுங்க. இயேசுவின் விலை மதிக்க முடியாத நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவருக்கு மகிமை.